அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி யூனிட் 8 பக்தி இலக்கியம் இருக்குது இல்லைங்களா, அதில் கம்பராமாயணம் ஒரு டாபிக் இருக்குது. நான் வந்து தேவிதா பாடப்புத்தகம் வச்சுருக்கேன், அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே போல் யூனிட் 7 அதே போல் 6 இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க தேவிரா பாடப்புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது உள்ளே நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பராமாயணம் இதிகாசம் 2 நூல், முதலாவது 2 இதிகாசம் இருக்குது இல்லைங்களா, அதில் முதலாவது நூல் வந்து கம்பராமாயணம். இது வந்து ஒரு வழி நூல். வடமொழியில் எழுதியவர் வால்மீகி, தமிழில் இயற்றியவர் கம்பர். காலம் வந்து 9 கம்பரோட ஊர் வந்து தேரெழுந்தூர். தந்தை வந்து ஆதித்தனார். இறந்த ஊர் வந்து பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை. ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். நூல் பெயர் ராம அவதாரம். இதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து ராம அவதாரம், பிற்காலத்தில் அது மாறியிருக்கு. நூலோட அமைப்பு வந்து காண்டம், மொத்தமாக 6 காண்டங்கள் இருக்குது. படலம் 113 படலம் இருக்குது. பாடல்கள் வந்து 10569 பாடல்கள் இருக்குது. 6 காண்டங்களோட பேர்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். முதல் படலம் வந்து ஆற்றுப்படலம் சொல்லுவாங்க. இறுதி படலம் விடை கொடுத்த படலம் சொல்லுவாங்க. திருமாலின் அவதாரமாக வந்தவர் தான் யாருன்னா ராமன். அவருடைய குலம் வந்து சூரிய குலம். அவருடைய தந்தை தசரதன், தாய் கோசலை, வளர்ப்பு தாய் கைகேயி. அவருடைய நாடு வந்து கோசலம், நகரம் வந்து அயோத்தி, ஆசிரியர் வந்து வசித்தர். கைகேயின் தோழி வந்து கூனி. அவருடைய இயற்பெயர், கூனியோட இயற்பெயர் வந்து மந்தரை. அதுங்கிறது ராமாயண கதை தான் இருக்கும். ராமன் முதலாக கொன்றது தடாக என்ற பெண்ணை. ராமன் வந்து கொன்றது யான தடாக என்னும் பெண்ணை. திருமணம் வந்து மதிலையில் நடந்திருக்கு. சீதையோட தந்தை வந்து அதாவது சீதையோட வேறு பெயர் வந்து ஜானகி, மைத்திரி. இது ரெண்டுமே வந்து சீதையோட வேறு பெயர்கள். பரதனோட மனைவி வந்து மாண்டவி. லகுவனின் மனைவி வந்து ஊர்மிளா. சத்ருகனோட மனைவி சதகீர்த்தி. ராவணின் மனைவி வந்து மண்டோதரி. கைகேயியின் மகன் வந்து பரதன். அதுக்கப்புறம் வந்து கங்கை கரை கடக்க ராமனுக்கு உதவியவன் குகன். அவனுடைய தலைநகர் வந்து சிருங்கிபுரம். கிக்கிந்தையை ஆண்டவன் வந்து வாலி. வாலியை கொன்றவன் ராமன். ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் அங்கதன். அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இரண்யவதம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ராவணனின் மகன் இந்திரஜித் பாருங்க. அப்புறம் தேவர் அப்படின்னா அசுர போர் 18 நடந்திருக்கு. ராமாயண போர் 18 நடந்திருக்கு. மகாபாரத போர் 18 நடந்திருக்கு. செங்குட்டவனின் வடநாட்டு போர் 18 நடந்திருக்கு. இது எல்லாமே 18 வருது பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எதனால் நம்மளை கேட்கலாம். அடுத்து கம்பர் தம் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்ற இடம் திருவரங்கம். கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்ற இடம் வந்து திருவரங்கம். இவ்வளோதாங்க இல்லை ராமாயணம் பற்றி இந்த பாடப்புத்தகம் தேவிரா புத்தகத்தில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அடுத்து நம்ம பிள்ளை தமிழ் போயிடலாம். பெரியவர்களை குழந்தையாக பாவித்து பாடும் இலக்கியம். பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. குழவி மருங்கினும் கிழவி ஆகுவது பிள்ளை தமிழ். ஒற்றைப்படை மாதத்தில் பாடப்படுவது. ஒற்றைப்படை மாதம் என்ன? 3, 5, 7, 9, 21. ஆண் பார் பிள்ளை தமிழ், பெண் பார் பிள்ளை தமிழ் என ரெண்டு வகையாக இருக்குது. இது வந்து 16 இருக்கவங்களுக்கு பாடுவாங்க. ஆண்களுக்கு, பெண்களுக்கு பூ பெய்த தொடங்குவதற்காக உள்ளவே பாடுவாங்க. பிள்ளை தமிழ் பாட முடியாமல் விலகப்பட்ட ஒரே கடவுள் வந்து சிவன். சிவனை மட்டும் விட்டுட்டாங்க, மற்ற எல்லா கடவுளுக்குமே பிள்ளை தமிழ் பாடலை பாடியிருக்காங்க. 10 பருவங்களை உடையது 100 பாடல்களாக கொண்டிருக்கு பாருங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி.
இது எல்லாமே சேமாக வரும், ஏழும் ஒன்றா வரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அடுத்து வர மாறுபடுறது கடைசி மூன்று, பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து சிற்றில் சிதைத்தல், சிறுதேர் உருட்டல், சிறுபாறை கொடல் கொட்டல். அதே போல் பெண்களுக்கு கழங்கு, அம்மானை அல்லது நீராடல், ஊசல், இது மூணுமே மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செங்கீரை அப்படின்னா தண்டு கீரை, தாள்னா தாளாட்டு, சப்பானினா கை கொட்டுவது, அம்புலி அப்படின்னா நிலவு. பிள்ளை தமிழ் முன்னோடி வந்து பெரியாழ்வார். கண்ணனை குழந்தையாக பாடியவர் வந்து பெரியாழ்வார், பிற்கால பாரதியார். ராமனை வந்து இதுவாக பாடுறது வந்து குலசேகர ஆழ்வார். முதல் பிள்ளை தமிழ் எதுன்னா குலோத்துங்கனின் பிள்ளை தமிழ் தான் முதல் பிள்ளை தமிழ். அடுத்து அவருடைய வேற நூல்கள், ஒட்டக்கூத்தர் எழுதியது வந்து குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், குமர குருபரர் வந்து மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். பகழி கூத்தர் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை பிள்ளையாக பாவித்து பிள்ளைத்தமிழ் ஏற்றிருக்காரு. அழகிய சொக்கநாதர் காந்தி மதியம்மை பிள்ளை தமிழ், சிவஞான முனிவர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழை வந்து சேக்கிழார் பிள்ளை தமிழ். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமும் வந்து பிள்ளை தமிழை வச்சு பாடியிருக்காரு. சேக்கிழார் பற்றி பிள்ளை தமிழை பாடியிருக்காரு. இளங்கண்ணன் மூகாம்பிகை பிள்ளை தமிழ், சிங்கார வேலன் பெரியார் பிள்ளை தமிழ். சிங்கார வேலன் என்பது அவர் ஒரு ஆசிரியர், அவர் பாடினது வந்து பெரியார் பிள்ளை, பெரியாரை வச்சு அவர் பிள்ளையாக பாவதிச்சு எழுதியிருக்காரு. பாலசுப்பிரமணியன் இவரும் ஒரு ஆசிரியர், திருவள்ளூர் பிள்ளை தமிழ். அன்பானந்தம் அப்படி வந்து மறைமலை அடிகள் பிள்ளை தமிழ். சண்முக சுந்தரம் அறிஞர் அண்ணா கருணாநிதி காமராசர் பிள்ளை தமிழை எழுதியிருக்கார். ஆமா சண்முக சுந்தரம். குளமை பித்தன் பாவேந்தர் பிள்ளை தமிழ், தேவராசன் பாவேந்தர் பிள்ளை தமிழ், வெள்ளையங்கிரி பாரதி பிள்ளை தமிழ், கனகராஜ் கம்பன் பிள்ளை தமிழ், ராயசொக்கலிங்கம் காந்தி பிள்ளை தமிழ், குற்றாலம் ஏசுநாதர் பிள்ளை தமிழ், சண்முகம் வீரமாமுனிவர் பிள்ளை தமிழ். இவங்கெல்லாம் ரொம்ப சிறந்தவர்கள் இல்லையா, இவங்களுக்காகவும் பிள்ளை தமிழ் பாடியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பாடப்புத்தக பெயர்கள், இந்த பாடின ஆசிரியர்களோட பெயர்கள், இவங்க எல்லாமே இதுலேயும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். அதனால் இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பாருங்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வந்து யாரை பற்றி பாடியிருக்காங்க, சேக்கிழார் பிள்ளை தமிழை பாடியிருக்காரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாத விஷயம். இது எல்லா நோட்ஸுமே வந்து தேவிரா புத்தகத்தில் இருக்குங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டு படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த புத்தகத்தை மட்டும் நல்லா படித்து தருவாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாமில் நம்ம வின் பண்ண முடியும். இந்த இதே போல் உங்களுக்கு நோட்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி 2-2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் படித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோஸ் கண்டினியூ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது ஓகேவா, இல்லை இன்னும் இந்த மாதிரி கிளியாரிட்டி வேணுங்களா அப்படின்னு எதனா ஒன்று சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ஸ்டெப்ஸ் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.